ஒடிஷாவில் மூன்று ரயில்கள் மோதிக்கொண்டதற்கான காரணம் குறித்து பரபரப்பு தகவல்கள். இரண்டு ரயில்கள் அதிவேகமாக சென்றதே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல். ஒடிஷாவின் பாகநாகர் ரயில் நிலையம் அருகே திடீரென தண்டவாளம் மாறிய கோரமண்டல் ரயில் மெயின் லைனுக்கு பதில் லூப் லைனில் சென்றதால் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மோதியதாக தகவல். மெயின் லைனிலிருந்து லூப் லைனுக்கு கோரமண்டல் ரயில் மாற தவறான சிக்னலே காரணம் என தகவல். சிக்னல் தவறாக வழங்கப்பட தொழில்நுட்ப கோளாறு காரணமா மனித தவறு காரணமா என விசாரணை. நாட்டையே உலுக்கியுள்ள ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு நேரில் சென்றார் பிரதமர் மோடி. நூற்றுக்கணக்கானோரை பலிகொண்ட பாகநாகாவில் ஆய்வு. ஒடிஷாவின் பாகநாகாவில் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் மோடி. மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் கேட்டறிந்தார். ஒடிஷா மாநிலம் பாலாசோர் மருத்துவமனைக்கு சென்றார் பிரதமர் மோடி. காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல். காயமடைந்த அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க பிரதமர் மோடி உத்தரவு. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை மத்திய அரசு கைவிடாது என்றும் உறுதி. தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். ஒடிஷாவில் பாதிக்கப்பட்டவர்களிடம் பிரதமர் மோடி வாக்குறுதி. ஒடிஷா பாலசோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்ததுடன் ஆறுதல் தெரிவித்த அமைச்சர். ஒடிஷாவில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ராணுவம் தேசிய மீட்பு படையினர் தொடர் மீட்பு பணி. போலீசார் தன்னார்வலர்கள் என பலர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிஷாவில் ரயில் விபத்தை அறிந்ததும் ஓடோடி வந்த சுற்றுப்புற கிராம மக்கள் ராணுவம் தேசிய மீட்பு படையினரோடு விடிய விடிய மீட்பு பணி. ரயில் விபத்து மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள விமானப்படையைச் சேர்ந்த 17 ஹெலிகாப்டர்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டுச் செல்ல MI-17 ஹெலிகாப்டர்கள் பயன்பாடு. ஒடிஷா ரயில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக மருத்துவமனைகளில் குவியும் இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரத்த தானம்.
சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தல். ICU படுக்கைகள் 20 முதல் 40 வரை ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலை. ஒடிசா சென்றுள்ள தமிழக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆலோசனை. தமிழர்களை மீட்டு வருவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆய்வு. மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. போயிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பிஎம்ஆர் பிரதமர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரயில்வே துறையின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காயமற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி. உயிரிழந்தவர் குடும்பத்தார் மன வலிமை பெறவும் இறைவனை வேண்டி விளக்கு ஏற்றினர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100 ஆண்டு பிறந்த நாளையொட்டி மெரினா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள சிலைக்கும் மலர் தூவி அஞ்சலி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 17 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ராமநாதபுரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கையெழுத்திட வந்த நபருக்கு நீதிபதி முன்னிலையிலேயே அரிவாளால் வெட்டு. காயமடைந்தவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நீதிபதி முன்பாக அரிவாளால் வெட்டியவரை காலில் சுட்டு பிடித்த காவல்துறையினர். தப்பியோட முயன்றதால் சுட்டதாக காவல்துறை விளக்கம்.